நமஸ்காரம். சர்வ குருப்யோ நமஹ. விருச்சிக ராசி நண்பர்களே, நிகழக்கூடிய இந்த 2020 எண்டில் நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசி உடைய நமக்கு எந்த அளவிற்கு ஏற்றம் தரும் என்பதை காணலாம். சனியானவர் தனுசிலிருந்து, அதாவது நம்முடைய இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு இடம்பெயர்கிறார். அந்த மூன்றாம் வீட்டு இடம்பெயர்த்தினால நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்வையிடுகிறார். இந்த மூன்று பார்வையில் மிகச்சிறந்த பார்வை ஒன்பதாம் வீட்டு பார்வை, அதாவது ஏழாவது பார்வையாக பார்க்கும் பார்வை. இந்த பார்வைகளால் நமக்கு என்ன நன்மை? ஃபஸ்ட்டு, அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார். யார் எந்த மனுஷன் சொந்த வீட்டுக்கு போனாலும் தே வில் டூ ஜஸ்டிஸ் மற்ற கம்பேர்ட் டு அதர்ஸ். நமக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக சனி கிரகம் அமைந்திருக்கிறது. மேலும் அந்த இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார். இது ஆடட் அட்வான்டேஜ். இதெல்லாம் நமக்கு என்ன நன்மை? இப்போது சனி அந்த வீட்டிலேருந்து நாம் பார்த்தோம்னா நம்மளுடைய லாபஸ்தானம், அதாவது பதினோராவது வீடு விருச்சிகம் லாபஸ்தானம். சனியினுடைய மூன்றாம் பார்வை நம்முடைய ஐந்தாவது வீட்டை பார்க்கிறது. இதனால் நமக்கு என்ன நன்மை? இந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட்டும். இதுவரைக்கும் சில சில சின்ன சின்ன இன்னல்கள் இருந்து வந்தது, அவை மாறி நமக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ராகுக்கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இவை அனைத்தும் நமக்கு ஒன்று சேர்ந்து விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல நம்பிக்கையையும் நன்மையையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தோற்றத்திலும் நம்முடைய வெளி ஆடம்பர வாழ்க்கை சிறிது மேம்பாடு அடைவதற்கு வழிவகுக்கின்றது. கழுத்து அல்லது தோள்பட்டை பகுதியில் சிறு சிறு வலிகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அவை குருவனுடைய அருளாலும் சனியினுடைய இடப்பெயர்ச்சியால், அதாவது சனி வந்து உத்திராடம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம், இந்த எஸ்பெஷலி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஒவ்வொருத்தையும் மூவ் பண்ணச்சே நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் இதனுடைய தாத்பரியம். மேலும் சனி பெயர்ச்சியால் வளர்ச்சி, நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறபோது வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வளர்ச்சி என்பது யார் யாருக்கு இருக்கும்? சனியை நாம் ஆராதிப்போம். ஏன்னா உதாரணத்துக்கு சனி பகவானவர் எல்லாரையும் பிடிச்சாலுமே ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் பிடிக்க முடியல. அவளுடைய புத்தி கூர்மை, புத்திசாலி, அந்த அறிவின் தன்மையினால் அவளை பிடிக்க முடியல அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அறிவை நமக்கு, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களாகிய நமக்கு அளிக்கக்கூடிய சனி பகவான் துன்பத்தை கொடுத்தாலும் அந்த அறிவையும் சேர்த்து நமக்கு தருவதனால் எந்த விதமான இன்னல்கள் வந்தாலும் அவற்றை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கிறது. பேச்சு, கீர்த்தி, அதாவது அவருடைய அமைந்திருக்கும் ஸ்தானமானது நம்முடைய வார்த்தை எண்ணி எண்ணி நாம் செலவிட்டோமானால், அதுக்காக பேசக்கூடாதுங்கிறதுல நம்முடைய வார்த்தையில் ஒவ்வொரு வித கட்டுப்பாடுடன் இருந்தோமானால் அதற்கு வலிமை அதிகமாக இருக்கிறது. அதுவும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் நிதானமாக பழகிறது, பேசுறது, அவர்கள்ட்ட நம்மளுக்கு சண்டை வரும். என்றைக்கு தான் சண்டை இல்லை, எல்லாம் சண்டை தான், உறவினர்கள் என்றாலே சண்டை தான். இருந்தாலும் அந்த உறவினர்களுடைய சண்டை மேம்படும். சண்டை மேம்படும்னா இன்னும் அதிகமாகவும் அர்த்தம் கிடையாது. அந்த பாக்யஸ்தானத்தில் நம்ம பார்க்கறதுனால, ஒன்பதாம் வீட்டை பாக்யஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால அந்த பாக்ய, அது மட்டுமல்ல குருவனுடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால அந்த சகோதர சகோதர சண்டை இருந்தாலுமே ஒரு பாண்டிங், ஒரு அன்பு மேம்படும். அடுத்தது நம்மளுக்கு சனி தன்னுடைய நான்காம், நம்முடைய நான்காம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார். அதாவது அதுவும் அவருடைய சொந்த வீடு தான். அதனால் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்குகிற போது கொஞ்சம் டிலேடு, மேபி ஒரு 6 மந்த்ஸ். ஏன்னா அதுக்கு இப்போ நம்ம முயற்சி எடுத்தாலுமே ஒரு பிளானிங்னு ஒன்று தேவையாக இருக்கு இல்லையா? எதுவுமே இம்மீடியட்டாக நடந்துட்டு போகிறதில்ல. அந்த பிளானிங் வில் டேக் 6 மந்த்ஸ் ஃபார் அஸ். அந்த பிளானிங்க்கு அப்புறமா வி ஆர் கோயிங் டு கெட், அது வாகனமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, மனையாக இருந்தாலும் சரி. இப்போ முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சிக்கு தடங்கள் வரும். அந்த தடங்கல்களை நாம் மீறி நிச்சயமாக அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அதற்கான நல்ல வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக இதுவரை இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள், அதாவது ஸ்லகிஷ்னஸ் போய் நமக்கு
பாக்யம் கிடைக்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. புகழ் சொன்னேன், புகழ் சந்ததி, நம்முடைய சந்ததி வளர்ச்சி ஐந்தாம் வீட்டு சனி பார்க்கிறார். சந்ததியினுடைய வளர்ச்சி தடைப்பட்டாலுமே நம்முடைய குருவின் பார்வையினால் அதற்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எப்படின்னா, இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் இந்த சனியினுடைய 2.5 வருடத்தில் முதல் 6 மாதங்கள் கழிந்துவிட்ட பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்கின்றன. அடுத்தது, இந்த சனியினுடைய பார்வைப்படும் இடங்களை தவிர மற்ற இடங்களில் நமக்கு வியாதியாகட்டும், ருணம், ரோகம், நம்முடைய கடன், இதுவரை இருந்து வந்த கடனில் நிவர்த்தி செய்யக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி இருக்கிறது. இதுவரை வாங்கி வந்த கடன்களை நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப், அதாவது நம்ம கட்ட முடியாத இருந்திருப்போம், 3 மாதம் 4 மாதம் கட்ட முடியாது இருந்திருக்கலாம், அது ரெகுலராக கட்டின்னு வந்தது, திடீர்னு சில பேர் என்ன செய்யலான்னு ஒரு 10,000-20,000 பல்காக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, நம்மளுடைய கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவுனா மூலத்ரிகோணம்னு சொல்கிற மாதிரி 1, 5, 9 இந்த சனியினுடைய ரிஷபராசி, அதாவது இது வந்து ராகு இப்போ ரிஷபத்தில் இருக்கிறதுனால சிற்சில சங்கடங்கள் நமக்கு ஏற்படுவதுண்டு. ஆனாலும் இந்த சங்கடங்களையும் மீறி குருவினுடைய பார்வை இருப்பதால் சனி சங்கடங்களை கொடுத்தாலும் அதை மீறி குரு பார்வை நமக்கு நன்மையை செய்யும். வாழ்க்கையில் சில சில இன்னல்களை நாம் எதிர்கொண்டாலும் அந்த இன்னல்களுக்குரிய பலன்கள் நாம் அடைவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. சனி கிரகமானது எதையுமே வச்சுக்கிறதுன்னு இல்லை, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் சனி கிரகம் இருந்திருக்கார். இருக்கிறதுலையே நமக்கு அதிகமாக அள்ளி கொடுப்பவர் சனியும் ஒன்று. எல்லா விதத்திலையுமே செய்யணும்னு நினச்சிட்டான்னா சனி திசையில் எவ்வளோ பேர் வாழ்ந்தவர்கள்லாம் உண்டு. அள்ளி கொடுக்கும் சனி திசை, அதே மாதிரி 7.5 ஆண்டு சனியாக இருந்தாலுமே பல பேருக்கு அது நன்மையை செய்யக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய கோள்கள் சனி கிரகம் மட்டும் இல்லை, மற்ற கோள்களை வைத்தும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தாத்பரியம். இதில் மெயினாக சொல்லணுன்னா ஆராய்ச்சித்துறை, இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, விருச்சிக ராசியில் உள்ளவர்களுக்கு ஆராய்ச்சித்துறை இந்த பயிற்சியானது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சனி பயிற்சி 3ஆம் இடத்தில் வரதுனால நம்மளுடைய 12ஆம் வீட்டை பாடத்தினால ஃப்ளக்சுவேஷன்ஸ், சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே அது தன்னுடைய 12 நமக்கு விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடு, ஆனால் அதை குரு பார்க்கல, சனி பார்க்குறார். அப்படி இருந்தாலுமே இந்த ரியல் எஸ்டேட் அல்லது ஷேர்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா இது வரைக்கும் டிப்பாக இருந்தது ஒரு நெக்ஸ்ட் சித்திரைக்கு அப்புறமா, ஏன்னா அது ஒரு டிப்பு போயிட்டு திரும்பி இட்வில் கோ அப், ஒரு நல்ல ஏற்றம் நிச்சயமாக உண்டு. அது ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இந்த சனி பயிற்சியானது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையானது ஒரு திருப்பத்தை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். அடுத்ததாக நிழல் சம்பந்தப்பட்டது, இன்னும் சனியும் குருவும் ஒரே இடத்துல இருக்காங்க, போகாத வரைக்கும் நம்ம ராசியில் ஞானமோட்சக்காரகனான கேத்து இன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கார். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நிழல் சம்பந்தப்பட்டது, நிழலும் இசையும் சம்பந்தப்பட்டது, வேணா சினிமா அல்லது நாடகம் சீரியல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த 2.5 வருடங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த சிற்சில சின்னல்கள் இன்னல்கள் வரும், அந்த இன்னல்கள் வந்தாலுமே நமக்கு பண வரவு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சனி பயிற்சி நமக்கு அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். மேலை நாள் மாடலுக்கு செல்பவர்களுக்கு, அதாவது 9ஆம் வீடு, அந்த 9ஆம் வீட்டை சனி பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்படி பார்க்குறபோது அது மட்டும் இல்லாத மற்ற கிரக சூழ்நிலையும் வைத்துக்கொண்டு பார்த்தோமானால் ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாவதற்காக, நல்ல எதிர்காலம் நமக்கு கிடைப்பதற்காக ஒரு பேஸ் போடுறதுக்கு இந்த சனி பயிற்சி, அதாவது மேலை நாடு செல் படிக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது வேலைக்காக இருக்கலாம், சிறுவர்களுக்கு இதுவரை இந்த தடை நீங்கி ஒரு 2 மாதங்கள் கழித்து அல்லது இந்த
ஆறு மாதங்கள்னு சொல்லலாம். அடுத்த புது வருடப்பிறப்புக்கு, தமிழ் புது வருடப்பிறப்புக்கு பிறகு இன்றைக்கி நம்ம போடக்கூடிய பேஸானது தமிழ் வருடத்திற்கு பிறகு நமக்கு அந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கிறது. மேலும் நம்முடைய கர்மஸ்தானம், கர்மஸ்தானமானது பெட்டர்மெண்ட், நமக்கு வரக்கூடிய இன்னல்களை தடுத்து நிறுத்தி நம்மை மேம்புறச் செய்வதற்காக நம்முடைய சிற்சில பரிகாரங்கள், அதாவது பரிகாரம்னு சொன்னோடனே பெருசாக நினச்சிக்க வேண்டாம், ஒரு சின்ன விளக்கத்தின் வர்றது, ஏதாவது நம்ம செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போது ஒரு ஷூட்டிங் போனோம் அப்படின்னா எடுத்தவுடனே நேராக கேமராவை ஆன் பண்ண முடியாது இல்லையா, அதுக்குரிய சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுதான் ஷூட்டிங் ஸ்பாட் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்படி ஒரு சில விஷயங்கள் நாம் செஞ்சப்புறம்தான் அந்த ப்ரொசீடிங் போக முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறினாலும் ஒரு சில சின்ன விஷயங்கள் நாம் செய்யணும், அதில் தப்பு கிடையாது. கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, நம்மளால் முடிஞ்சதுன்னா சனியுடைய காயத்ரி சொல்கிறது, அல்லது சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, ஆஞ்சநேயர் கோயில் போய் ரெகுலராக, இது எதையுமே நம்ம ரெகுலராக செய்யணும். இப்போ ரெகுலராக படித்தால் தான் ஒரு வாய்ப்பாடு மனசில் நிற்கிறது, அந்த மாதிரி ரெகுலராக பண்ணோம்னா அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, சந்தேகமே கிடையாது. அதில் ஒன்றும் சந்தேகம் நமக்கு தேவையே இல்லை. இது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுவரையிலும் பத்தாவதுலும் படிச்சுட்டு வந்திருக்கோம், அல்லது பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ எம்ஏ படிக்கிறோம், திரும்ப திரும்ப ஆசிரியர் சொல்லியிருந்தாலும் திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம சரி பண்ணி பார்க்கணும், அது படித்து பார்க்குறோம், அதனுடைய விஷயம் நமக்கு மனதில் நிற்கிறது. திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கிறது. இதே தான் இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி ஒரு சில எண்ணங்களை நமக்கு கொடுத்தாலும் நல்ல ஒரு மதிப்பையும் உயர்வையும் இந்த சமூகத்தில் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். நன்றி.